கனவு என்பது நீ தூக்கத்தில் காண்பது அல்ல, உன்னை தூங்க விடாமல் பண்ணுவது எதுவோ அதுவே லட்சிய கனவு. பெண்களின் மேன்மையை மென்மையாய் வரைக்கும் நம்ம நிகழ்ச்சி நங்கைய நேரம். இன்னைக்கு நம்ம நங்கைய நேரம் நிகழ்ச்சியில நம்மளுடைய செக்மெண்ட்ல எந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் காத்துட்டு இருக்குன்னு பாக்கலாம் வாங்க. பெண்ணே, சிந்திக்க தெரிந்த உனக்கு ஆலோசனையே தேவையில்லை, துன்பங்களை சந்திக்க தெரிந்த உனக்கு வாழ்க்கையில் தோல்வியே இல்லை. இன்னைக்கு நம்ம நங்கைய நேரம் நிகழ்ச்சியில முதலாவதா பார்க்க போற செக்மெண்ட் தொழில் பழகு. ஈவ்ஸ் கியூ ஆன்லைன் புட்டிக்கோட உரிமையாளர் ரித்திகா இன்னைக்கு நம்ம கூட என்ன ஷேர் பண்ணிக்க போறாங்க அப்படின்னா, ஆன்லைன் பிஸ்னஸ் அப்படின்னாவே எக்கச்சக்கமான பிஸ்னஸ் இருக்குங்க. இதுல நம்மளுடைய ஆன்லைன் பிஸ்னஸை யூனிக்கா நம்ம எப்படி டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாங்க. வெளிச்சம் டிவி வியூவர்ஸ்க்கு வணக்கம். தொழில் பழக நிகழ்ச்சியில் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். ஐ எம் ரத்திகா. இந்த எபிசோடில் ஆன்லைன் பிஸ்னஸில் நிறையா இஷ்யூஸ் எல்லாம் நம்மளுக்கு நடக்கும், அதெல்லாம் எப்படி டேக்கிள் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். எப்படி ஒரு கஸ்டமர் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது, அவங்க பார்கெயின் பண்ணுறதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது, கஸ்டமர் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுறது, அவங்க பார்கெயின் பண்ணாலும் அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நம்மளுக்கு முக்கியம், அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை பற்றியும் இந்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம். வர கஸ்டமர் வந்து ஒரு ஃபோட்டோ ரெஃபரன்ஸ் காமிச்சு, நயன்தாரா இந்த மாதிரி தோடு போட்டிருக்காங்க செஞ்சுட்டாங்க, ஹன்சிகா அந்த மாதிரி நெக்லஸ் போட்டிருக்காங்க செஞ்சுட்டாங்கன்னெலாம் கேட்பாங்க. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை மீட் அவுட் பண்ணணும். நான் ஆன்லைனில் ஈட்ஸ் கியூ அப்படின்னு ஒரு பேஜ் வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஹேண்ட்மேட் ஜுவல்லரின்னு மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் என்னோடய பிஸ்னஸை நான் பிரான்ச் அவுட் பண்ணணுங்கிறதுக்காக இமிட்டேஷன் ஜுவல்லரி அண்ட் ட்ரெஸ் மெட்டீரியல் சாரீஸ் எல்லாம் சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் என்னோடய கஸ்டமர் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுவேங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். இப்போ எனக்கு ஒரு கஸ்டமர் வராங்க, ஒரு சாரி வாங்குறதுக்கு வராங்க, நான் போஸ்ட் போட்டிருக்கேன் என் ஃபேஸ்புக் பேஜில் போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டு எனக்கு வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஏற்கனவே ஃபோட்டோகிராஃப் பண்ண ஒரு பிக்கை வந்து எனக்கு ரெஃபரன்ஸாக அனுப்புவாங்க, நான் ஷேர் பண்ணியிருக்கிற பிக்கை. ஆனால் எல்லா கஸ்டமரும் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன் இனிஷியலாக, எப்படின்னா ஃபோட்டோவில் வேறு மாதிரி இருக்குது, நேரில் வேறு மாதிரி இருக்குது, அந்த மாதிரிலாம் கஸ்டமர்ஸ் கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ நான் எப்பயுமே இப்போ ரீசெண்ட் டேஸில் என்ன புதுசாக பண்ணுறேன்னா, ஒரு கஸ்டமர் எனக்கு இந்த சாரி வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, நான் மேனுஃபேக்சரர்கிட்ட நார்மல் லைட்டில் வச்சு அந்த சாரி ஓ சுடி மெட்டீரியல் எப்படி இருக்குமோ அந்த ஃபோட்டோவை எடுத்து ஷேர் பண்ண சொல்வேன். அதை நான் கஸ்டமருக்கு அனுப்பி விட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால தான் நான் அந்த ஆர்டர் எடுப்பேன். ஏன்னா நம்மளோட அல்டிமேட் கோல் என்னென்னா கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஸோ இது நான் பண்ணுற ஒரு விஷயம். இது மாதிரி மற்ற காம்படிட்டர்ஸ் வேறு வேறு மாதிரி பண்ணலாம், பட் எனக்கு என் கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ராடக்ட்டையே நான் கொடுக்குறேனா டெலிவர் பண்ணுறேனாங்கிறதுல தான் இருக்குது. ஸோ நான் இந்த மாதிரி தான் கஸ்டமர் என்னோடய கஸ்டமர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன். ஸோ இப்போ நான் ஃபேஸ்புக் பேஜ் வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து நான் என்னோடய ஃபோன் நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பேன், என்னோடய பிஸ்னஸ் ஃபோன் நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இப்போது நம்மளுக்கு கஸ்டமர் எல்லா கண்ட்ரிலேருந்தும் இருக்கலாம், ஒரு இந்தியாவிலேருந்து மட்டும் கூட இருக்கலாம். ஸோ எல்லா கஸ்டமரோட குவஸ்டின் குவரிக்கெல்லாமும் நம்ம அவங்க குவஸ்டின் கேட்டு ஒரு 5-10 minutes நம்ம ரிப்ளை பண்ணிட்டோம்னா கஸ்டமர் வந்து ஓகே பயங்கர ஸ்பீடாக இருக்காங்க இவங்க ரிப்ளை பண்ணுறதுல, நம்ம என்ன டவுட் கேட்டாலும் இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ இப்போ சப்போஸ் ஒரு கஸ்டமர் எங்கிட்ட இன்றைக்கி கேள்வி கேட்டு நான் பொறுமையாக நாள் அன்னைக்கு அதுக்கு அடுத்த நாள் அப்படி ரிப்ளை பண்ணேன்னா அதுக்குள்ளே அவங்க வேறு எங்கேயாவது அந்த சாரியோ இல்லை அந்த மெட்டீரியலையோ வாங்கிட்டு போயிருப்பாங்க. பட் நம்ம கஸ்டமருக்கு எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ குவிக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் இருக்கோ அதை வச்சு தான் நம்ம கஸ்டமர்ஸ் நம்ம ரீட்டர்ன் பண்ண முடியும். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறம் கஸ்டமர்கிட்டேருந்து குவரி வர வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பேஜ்லேயே உங்கள் ஒர்க்கிங் ஹார்ஸ் என்னங்கிறத மென்ஷன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 9 to 5 மென்ஷன் பண்ணலாம், ஒரு 10 to 6 மென்ஷன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஒர்க்கிங் ஹார்ஸ் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்கள் கஸ்டமர்ஸும் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம என்ன மாதிரியான ப்ராடக்ட் நம்ம பிஸ்னஸில் செல் பண்ணுறோமோ அதை பற்றின நாலேஜ் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், ப்ளஸ் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டியதும் முக்கியமான விஷயம். ஓல்டு ட்ரெண்டுன்னு ஒன்று இருக்கும், நியூ ட்ரெண்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ இப்போ ட்ரெண்டியாக என்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம கஸ்டமருக்கு கொடுத்தா தான் நம்மளை நிறையா கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஸோ இப்போ நான் ஒரு சாரீ விற்கிறேன்னா அந்த சாரியை பற்றி எல்லாமே எனக்கு தெரியணும்,
தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் நான் அவங்க கேட்குற க்வெஷ்சன்ஸுக்கு என்னால் ஆன்சர் பண்ண முடியும். சப்போஸ் எனக்கு அதோட ஆன்சர்ஸ் தெரியல, இப்போ ஒரு கஸ்டமர் வந்து எங்கிட்ட கேட்குறாங்க இந்த மெட்டீரியல் வந்து கலர் ஃபேட் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து அதை பற்றி தெரியணும், கலர் ஃபேட் ஆகுமா ஆகாதான் தெரியணும். சப்போஸ் அது அதை பற்றி எனக்கு இன்ஃபர்மேஷன் தெரியல, எனக்கு நாலேஜ் இல்லைன்னா நான் ஃபஸ்ட் அதை கெயின் பண்ணணும். எங்கேருந்து நம்ம இந்த நாலேஜை கெயின் பண்ணலாம், நம்ம யார்கிட்டேருந்து வாங்குகிறோன்னு இருக்கு இல்லையா. இப்போ ஒரு மேனுஃபேக்சரர்கிட்டேருந்து நம்ம வாங்குவோம், அந்த மேனுஃபேக்சரர்கிட்ட இது ஸ்மஜ் ஆகுமா, இந்த கலர் வந்து ஃபேட் ஆகுமா, இது வந்து ஷ்ரிங்க் ஆகுமா மெட்டீரியல், அந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டுட்டு ஒரு பிஸ்னஸ் போஸ்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் கரெக்டாக இருக்கும். நம்ம ஒரு செல்லராக நம்மளுக்கு எப்படி ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்கோ, அதே மாதிரி கஸ்டமருக்கு பார்கின் பண்ணுறதுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எப்பயுமே நம்ம ப்ராடக்டை கரெக்டான ரேட்டில் வச்சுட்டோன்னா கஸ்டமர் பார்கின் பண்ணணும்னு யோசிக்கவே மாட்டாங்க. பட் சில கஸ்டமர்ஸ் இருக்காங்க, நான் வந்து 100 ருபீஸுக்கு நான் கொடுத்தேன்னா கூட எனக்கு 50க்கு கொடுங்க அப்படின்னு கேட்குற மாதிரியான ஒரு கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி கஸ்டமர்ஸை நம்ம எப்படி டேக்கிள் பண்ணுறது? ஸோ நம்ம அவங்கக்கிட்ட நான் 100 ரூபாய்க்கு வாங்கி இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இதில், ஸோ எனக்கு வர ப்ராஃபிட் இவ்வளோ தான் அப்படின்னு நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துட்டோன்னா கஸ்டமர் ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க, ஓகே இவங்களை வந்து ரொம்ப ஹை ப்ராஃபிட் மார்ஜின் வச்சு நம்மளுக்கு கொடுக்கல, கரெக்டான ப்ராஃபிட் மார்ஜின் வச்சு தான் தராங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம கஸ்டமர் நம்மளை விட்டு போக மாட்டோம். ஆன்லைன் பிஸ்னஸில் கஸ்டமரோட ட்ரஸ்ட் கெயின் பண்ணுறது ஒரு முக்கியமான விஷயம். சில கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஆர்டர் பண்ணிடுவாங்க, பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 days வந்து நம்மளுக்கு ரிப்ளை இருக்காது, பேமெண்ட் வந்திருக்காது. ஸோ அந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னா, நீங்கள் அவங்க அந்த கஸ்டமர் ஆர்டர் பண்ணும்போதே யூ ஹாவ் டு கெட் த ஃபுல் பேமெண்ட். ஃபுல் பேமெண்ட் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க கேன்சல் பண்ண மாட்டாங்க. இப்போ சப்போஸ் ஹேண்ட்மேட் ஜுவல்லரி தான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஹாஃப் ஆஃப் த பேமெண்ட் இனிஷியலாக வாங்கிக்கோங்க, ஸோ தட் அவங்க ரா மெட்டீரியலோட எக்ஸ்பென்சஸ் எல்லாமாவது அது மீட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த ஹாஃப் ஆஃப் த பேமெண்ட் வாங்கிட்டு யூ ஸ்டார்ட் த பிஸ்னஸ், ஐ மீன் ஸ்டார்ட் த ஒர்க். அப்போ தான் வந்து நம்மளும் லாஸ்க்கு போக மாட்டோம், கஸ்டமரையும் கரெக்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். இப்போ நம்ம இந்தியாக்குள்ளேயே தான் எங்கேயாவது கொரியர் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணலாம்னா ப்ரைவேட் கொரியர் சர்வீசஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ தட் அவங்க இன்றைக்கி கேட்டாங்கன்னா நாளைக்கே கூட ரீச் ஆகிடும். ஆனால் அந்த கொரியருக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகுதோ அதையும் நீங்கள் கஸ்டமர்கிட்டேருந்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ சப்போஸ் நீங்கள் அப்ராடுக்கு இப்போ யூகே யூஎஸ்ன்னு எங்கேயாவது கொரியர் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் என்ன கேட்டால் இந்தியா போஸ்ட் இஸ் அ பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா ப்ரைவேட் கொரியர் எல்லாம் வந்து கிராம் படி சார்ஜ் பண்ணுவாங்க, லைக் 3000-4000 சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம கஸ்டமர் நம்மள்ட்ட ஆர்டர் பண்ணியிருக்கிறதே 1000 ரூபாய்க்காக தான் இருக்கும், ஆனால் அனுப்புகிற கொரியர் 3000 ரூபாயாக இருந்ததுன்னா யார் யூஸ் கிடையாது இல்லையா, யாரும் வாங்க மாட்டாங்க. ஸோ இந்தியா போஸ்ட்டுன்ற பட்சத்தில் அவங்க வந்து கம்மியாக தான் நம்மக்கிட்டேருந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா இந்தியா போஸ்ட்டில் நம்மளுக்கு ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் தரமாட்டாங்க, பட் அவங்க சொன்ன டைம் பீரியடுக்குள்ளே கண்டிப்பாக கஸ்டமரோட கையில் அந்த ப்ராடக்ட் ரீச் ஆகிடும். ஆனால் நீங்கள் வந்து கரெக்டான பில்லெல்லாம் காமிச்சா தான் அவங்க இந்தியா போஸ்ட்டில் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, இல்லைனா அவங்களால கொரியர் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் வந்து இந்தியா போஸ்ட்டை தான் இந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணுவேன். சப்போஸ் உங்கள் கஸ்டமர் ரெடியாக இருக்காங்க, பல்கான ஒரு அளவு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து 3000-4000 பே பண்ண ரெடியாக இருக்காங்க, இம்மீடியட்டாக வேணும்னா நீங்கள் வந்து ப்ரைவேட் கொரியர் சர்வீஸ்லேயே அனுப்பிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்த்தோம்னா ஒரு கஸ்டமர்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, கஸ்டமரை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுறது, ப்ராஃபிட் மார்ஜின் கம்மியாக வச்சு பார்கின் பண்ணாத கஸ்டமர்ஸ் எப்படி கெயின் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். எந்த கொரியர் சர்வீஸ் வந்து பெட்டராக இருக்கும், இன்டர்நேஷ்னல் கொரியர் சர்வீஸ்க்கு இன்டர்நேஷ்னலாக ப்ராடக்ட் அனுப்புறதுக்கு வந்து எந்த கொரியர் சர்வீஸ் பெட்டராக இருக்கும் அப்படின்றதையும் பார்த்தோம். நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களை பார்க்கலாம். தேங்க்யூ.